ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்னைக்கு குழலி கிச்சனில் ஒரு இன்னோவேட்டிவான டிஃபன், அப்படி ஸ்நாக்குன்னு கூட வச்சுக்கலாங்க. நம்ம ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம். பாருங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து தவாவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டுட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன். அந்த ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், சாப் பண்ணி நல்லா ஒரு 3-4 ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதிலே கொஞ்சம் நீங்கள் சால்ட்டு போட்டுக்க வேண்டியதான். சால்ட்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இது வதங்கின உடனே கொஞ்சம் டொமேட்டோ, ஒரு 2 டொமேட்டோ நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இது வந்து நம்ம சப்பாத்தி தொக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். ஆனால் சப்பாத்தி தொக்குனா ரொம்ப போர் அடிக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ஆஃபீஸில் சும்மா பர்கர் சாப்பிட்ற மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம். நீங்கள் இதையே நான் வந்து பர்கர் மாதிரி ஷேப்பில் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கத்தி ரோல்லாம் வரும் இல்லைங்களா, அது மாதிரி ரோல் ரோலாக செஞ்சு கூட வேக வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது கூட சூப்பராக இருக்கும். பாருங்கள், சால்ட்டு போடுறேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டு நம்ம வதக்கிக்கணுங்க. அப்போ சீக்கிரமாக அந்த ஆனியன் வந்து வதங்கிரும். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ரோல் ரோலாக கூட எடுத்துகிட்டு போகலாங்க. வெளியில் போகும்போது நம்ம அழகாக பாக்ஸில் இதே மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம சைட் டிஷ் அது இது அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பாக்ஸ் தேவையில்லை. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், மார்னிங் டிஃபனாக சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் நம்ம வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்டமக் ஃபில் டிஃபனாக இருக்கும் இது. பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு ஸ்நாக் ஐட்டமாகவும் இருக்கும். நீங்கள் நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். நான் பாயில் பண்ணிட்டதுனால ஷாலோ ஃப்ரை போதும்னு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா அந்த டொமேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் கொஞ்சம் கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணும்போதே அந்த ராஸ்மல் எல்லாமே போயிடும். நல்லா சூப்பராக இருக்கும் அது. நல்லா இந்த சமோசா குலர்லாம் இருக்கும் பாருங்கள், ஆனியன் அது மாதிரி இருக்கும் அது. அதனால் நல்லா இதை வறுத்துட்டு இது கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம வதக்கி இதை வச்சுக்கணுங்க. இது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உள்ளார இது ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வேண்டிதான். நம்ம சமோசா செய்யும்போது கூட இதே மாதிரி செஞ்சுட்டு ஸ்டஃப் பண்ணி சமோசா செய்யலாம். இது வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ சப்பாத்தி ஆர்டினரி ஆட்டா மாவு இருக்குது இல்லைங்களா, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான் பிசைஞ்சிட்டு நான் வந்து பூரி ப்ரெஷரில் போட்டு ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. இல்லை சப்பாத்தியாக போட்டாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ரவுண்டாக போட்டுட்டு அதுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணணும். பாருங்கள், கருவேப்பிலை போட்டாச்சு, கொத்தமல்லியும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு கூட. நீங்கள் வெளியில் போகிறீங்க, சும்மா எங்கேயாச்சும் பிக்னிக் மாதிரி போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா கூட அப்படியே எடுத்து ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டே போயிடலாம். நம்ம நிறைய இதெல்லாம் தேவையில்லை. ஒரு ஃபாயில் பேக்கில் எடுத்து வச்சுட்டு போகலாம், இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு போனால் கூட நம்ம சாப்பிடலாம். நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க அப்படிலாம் இருந்தால் நம்ம லஞ்சுக்கு கூட இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு போயிடலாம். சும்மா ஒரு 2 எடுத்து வச்சுட்டு போனாலே போதும். சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஆட்டா மாவு தான். கோதுமை மாவை பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கிறேன். உருட்டி வச்சுட்டு சப்பாத்தி மாதிரியே போட்டுக்க வேண்டியதான். இதை வந்து நான் வந்து பாருங்கள், நான் ஒரு பர்கர் மாதிரி ஷேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து இந்த ரோல் ஷேப்லேயும் போடலாம். நீங்கள் அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த பர்கர் ஷேப்பில் போட்டால் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இந்த மோமோலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி கூட செஞ்சு நம்ம வேக வச்சுட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வேக வச்சுறதுனால நல்லா கிறிஸ்பியாகவே நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இந்த மோமோலாம் கூட இப்படி தான் செய்கிறாங்க வெஜிடபிள்ஸு, ஆனால் அது மைதா மாவில் செய்வாங்க. இதே மாதிரி வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறது தான் அதுவும். ஒரு நாளைக்கு மோமோ செய்யலாம் நம்ம. இது வந்து ஆட்டா மாவில் செய்கிறது. இது சப்பாத்தி மாதிரியே போட்டுட்டு பாருங்கள், சாதாரண இட்லி பானையில் இட்லி வேக வைப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து அதில் நான் வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு இதை செஞ்சு வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள்,
பாருங்க, ரெண்டு சப்பாத்தி மாதிரி போட்டு வச்சுட்டேன். இப்போ அதில் நம்ம இந்த ஆனியன் டொமேட்டோலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளார வச்சுட்டு நம்ம அப்படியே சுற்றி அப்படியே மடிச்சிட்டே வர வேண்டியதாங்க. இந்த மோமோ செய்யும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதே மாதிரி தான் இதுவும் அப்படியே மடிச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். பிரியாமல் வர்றதுக்காக நல்லா ஒரு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே தலைக்கீழே வச்சுட்டேன். இது நல்லா வெந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா, நீங்கள் ஒரு பர்கர் சாப்பிட மாட்டிங்களா அதே மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக உள்ளார அந்த ஸ்டஃப் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால வேகலனே இருக்காதுனால வெந்துடும். இது நம்ம உங்களுக்கு பிடிச்சதுனா டீப் ஃப்ரை தாராளமாக பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஷாலோ ஃப்ரை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டேன். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்தேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன, நம்ம இந்த பிக்னிக்லாம் போகும்போது லஞ்சுக்கு நம்ம சாதாரணமாக ஸ்நாக் மாதிரி கூட அது மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு சேஞ்சாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், ஒரு இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதாங்க. எடுத்துட்டு இது ஃபுல்லாகவே நல்லாவே வெந்துருச்சு, அதனால நான் அப்படியே தவால கொஞ்சம் எண்ணெய் போட்டு படுத்தது ஒரு ஈடு வச்சுட்டேங்க. அது வேகட்டோன்னு ஃபஸ்ட்டு ஒரு 4 செஞ்சு அப்புறம் ஒரு 5 செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் அந்த வெந்ததை தவால போட்டுட்டு பாருங்கள் கொஞ்சம் வேகட்டோன்னு திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு 2-3 சாப்பிட்டாலே போதும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நல்லா அது மாதிரி ஃபில்லாக இருந்துச்சு. உங்களுக்கு என்னுடைய இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்கிங், உங்களுடைய சப்ஸ்கிரைபு இதுதான் எனக்கு பூஸ்ட் அப். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டும் எனக்கு ஒரு பூஸ்டர் தான். அப்போ தான் இன்னும் திரும்ப திரும்ப நான் போடுறதுக்கு எனக்கு அது ஒரு ஆர்வத்தை கொடுக்குங்க. அதனால் உங்களுடைய லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் மறக்காமல் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல, நீங்கள் ஃபஸ்ட்டு என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.